நம்ம விருந்தோம்பலில் திருநெல்வேலி ஸ்பெஷல் ஸ்வீட்டு திரிபாகம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப வித்தியாசமான ஸ்வீட் இது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து முந்திரி பருப்பை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் ஒரு கப்பு முந்திரி சேர்த்துட்டு இதை நல்லா பவுடராக நல்ல ரொம்ப ரொம்ப எண்ணெய் பிசுக்காக ஆக மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம ஒரு பட்டர் பேப்பரில் ரேப் பண்ண போகிறோம். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நான் ஸ்வீட்டை ஆரம்பிப்போம். அடிகனமான கடாயில் 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு கடலை மாவுக்கு 2 கப்பு சர்க்கரை, அது கூட 1 கப்பு காய்ச்சி ஆற வச்ச பால். ஃபஸ்ட்டு பால்லையே சர்க்கரை நல்லா கரையட்டும். நல்லா லோ ஹீட்டில் வச்சு 7 நிமிஷம் ஆகும் கரையிறதுக்கு. சர்க்கரை நல்லா கரைஞ்ச உடனே நம்ம வந்து அடுத்தது கடலை மாவு சேர்க்க போகிறோம். முந்திரி பருப்பு மாவு வந்து நம்ம கடைசி ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். இது வந்து பால் வந்து சூடான பால் சேர்த்துறாதீங்க, காய்ச்சி ஆற வச்ச பாலை தான் சேர்க்கணும். இப்போ ஃபுல்லாக சீனி சர்க்கரைலாம் நல்லா கரையட்டும். இந்த அளவுக்கு சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சி இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது நம்ம வந்து இப்போ கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. கண்டினியூஸாக ஒரே இதில் சேர்த்துறாதீங்க. கடலை மாவு வந்து நீங்கள் ஸ்வீட்டு செய்கிறதுக்கு முன்னால் நல்லா சலிச்சிட்டு சேர்த்தீங்கன்னா கட்டிகள் இல்லாமல் ஈஸியாக உங்களுக்கு சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நான் அளவு வந்து நெய் அளவு சொல்ல மறந்துட்டேன். 1 கப்பு கடலை மாவுக்கு 1 கப்பு நெய் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சீனி மட்டும்தான் 2 பங்கு, மற்ற எல்லாம் ஒவ்வொன்று தான். முந்திரி பருப்பு 1, நெய் 1, பால் 1 கப்பு. இது உங்களுக்கு முந்திரி பருப்பில் வந்து நீங்கள் 1/4 கப்பு முந்திரி பருப்பும் 1/4 கப்பு பாதாம் கூட சேர்த்து பவுடர் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ கடலை மாவு எல்லாம் நல்லா சேர்ந்த பிறகு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துருப்போம். சீனி வந்து சர்க்கரையில் வந்து நல்ல கடலை மாவு ஒன்று போல் சேரட்டும். இப்போ மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆன உடனே நம்ம ஒரே 1 டேபிள்ஸ்பூன் நெய் முதல்ல சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் நம்ம 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம நல்லா சேர்ந்த உடனே 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்ல கடலை மாவு வெந்து வர வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். 1/2 கப்பு நெய் சேர்த்து நல்லா கொஞ்சம் கடலை மாவு வேகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் கை விட்டுட்டீங்கன்னா அடியில் பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் உங்களுக்கு பதம்லாம் மாறிடும். நல்ல ஒரு அடிகனமான கடாயை எடுத்துக்கோங்க இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்கு. நான் ஏற்கனவே எல்லா ஸ்வீட்லேயுமே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஏன்னா ஹீட்டும் ஈவனாக இருக்கும், உங்களுக்கு நல்ல உங்களுக்கு செய்கிறதுக்கும் நல்ல வசதியாக இருக்கும். இப்போ வந்து அடுத்த 1/4 கப் நெய் சேர்த்துருவோம். இப்போ 1 கப்பில் ஃபஸ்ட்டு 1/2 கப்பு சேர்த்துட்டோம், அடுத்த 1/4 கப்பு சேர்த்துட்டோம், இன்னும் 1/4 கப் நம்ம என்ன கடைசி ஸ்டேஜில் சேர்த்துருவோம். கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்வீட்டு பண்ணிடலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும். இந்த ஸ்வீட் வந்து பால்கோவா, அப்புறம் கஜுகத்லி, மைசூர்பா, இந்த 3 ஸ்வீட்டோட டேஸ்ட்டில் இருக்கும் இந்த திரிபாகம் வந்து. இப்போ நல்லா மாவு நல்லா வெந்து நிறம் மாறி வர ஸ்டேஜ் வந்தாச்சு. நல்ல மாவு வந்து நல்லா பாருங்கள் கெட்டியாகவும் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் போல் பச்சை கற்பூரம், இதை நிறைய சேர்த்துறாதீங்க டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். அப்புறம் கொஞ்சம் போல் குங்குமப்பூ, இதையும் சேர்த்துட்டு நம்ம மிச்சம் இருக்க நெய்யும் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு மாவை சேர்க்க போகிறோம். எல்லாம் சேர்த்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள், இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ வந்து நம்ம முந்திரி பருப்பு மாவு 1 கப் அளவுக்கு பவுடர் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு மாவு. முந்திரி பருப்பு வந்து நீங்கள் சப்போஸ் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிக்கோங்க. டைரெக்டாக ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து அப்படியே அரைக்கக்கூடாது. இப்போ நல்ல முந்திரி பருப்பு மாவு சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் அந்த கடலை மாவு கலவையோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த ஸ்டேஜ் தான் பார்த்துக்கோங்க, இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடணும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ், நான் அதுக்கு தான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பாக காமிச்சிருக்கேன். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ உடனே மாற்ற வேண்டாம், கடாய் ஹீட்லேன்னு 1-10 நிமிஷம் இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்குது, ஆனால் 1-10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா கெட்டியாகிரும்.
நீங்கள் அளவுகள் மாற்றாமல் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இந்த கன்சிஸ்டன்சி வந்துடும் உங்களுக்கு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் இந்த எதுவும் நல்ல உங்களுக்கு ஈவனாக வரும் உங்களுக்கு ஸ்வீட்டு, அதுக்காக கொஞ்சம் நேரம் இந்த நல்லா அப்படியே பரட்டி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கை விடாமல் பரட்டி விட்டுக்கிட்டே இருக்க. பாருங்கள் இப்போ லேசாக உருட்டி பார்ப்போம். சின்ன பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தட்டில் நெய் தடவின தட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு நம்ம பட்டர் பேப்பரில் ரேப் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப ஈஸியாக ஒரு 25 மினிட்ஸ் மேலே ஆகாது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக ஸ்பெஷலான ஸ்வீட் ரெடி பண்ணிடலாம். நீங்கள் அளவுகள் அப்புறம் டைமு கொஞ்சம் பொறுமை. இப்போ நல்லா திரும்ப ஒரு தடவை ஒரு நெய் தடவை. ஏன்னா உங்களுக்கு பட்டர் பேப்பரில் எடுக்கிறது கொஞ்சம் ஒட்டாமல் வந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபுல்லாக அந்த மாதிரி பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இளம் சூடாக தான் இருக்கும். நீங்கள் இந்த டைமில் நம்ம பேப்பரில் வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் உள்ளே நெய் தடவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்வீட்டை திரிபாகத்தை எடுத்து நடுவில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நடுவில் வச்சுட்டு பாருங்கள் கரெக்டாக ஒட்டாமல் வந்துருச்சு. இது கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு இந்த சைடு மட்டும் பண்ணிடுவோம். ஃபைனல் பேக்கிங் கடைசியாக பண்ணிடலாம். நல்லா ஆறின உடனே நம்ம ஃபைனலாக எல்லா பக்கமும் நல்லா மடக்கிடுவோம். உங்களுக்கு இந்த டேபிள் ஸ்பூனில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கரெக்டான பதம்னு அர்த்தம். நான் சொன்ன மாதிரி அந்த முந்திரி பருப்பு மாவு சேர்த்துட்டு நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சால் சரியாக வந்துடும். இப்போ எல்லா பாருங்கள் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு பதம், ஒட்டாமல் சரியாக இருக்குது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நல்லா ஆறின உடனே ஃபைனல் பேக்கிங் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஈஸியான திரிபாகம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த அளவுகள் மாற்றாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா வரும். நான் இதே ரெசிபி பிளாக்லேயும் ஸ்டெப் பை ஸ்டெப் படங்களோட போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த திரிபாகத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.